அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு தீர்வு தான். மன் அமில சுவாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஃபஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாதன் தய்யிபா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் முஃமீனான நிலைமையில், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிய நிலைமையில், நீங்கள் சாலிஹான நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, மனமான வாழ்க்கையை நாங்கள் தருவோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம். கண்ணியமானவர்களை, இன்று பல மனிதர்கள் வீடொன்றை கட்டுகிறான், அவன் நினைக்கிறான் இந்த வீட்டின் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, வீட்டை கட்டிவிட்டு அவன் எதிர்பார்த்த நிம்மதி அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. கண்ணியமானவர்கள் திருமணம் செய்கிறான், திருமணத்தின் மூலமாக நிம்மதியை எதிர்பார்க்கிறான், ஆனால் அந்த மனைவியின் மூலமாக அவனுக்கு நிம்மதி கிடைக்காமல் போய்விடுகின்றது. கண்ணியமானவர்களை, குழந்தையை பெற்றெடுக்கிறான், நினைக்கிறான் குழந்தையின் மூலமாக நிம்மதி கிடைக்கும் என்று. இல்லை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு தீர்வு, நீங்கள் ஈமான் கொண்ட நிலைமையில் சாலிஹான நல்லமல்களை செய்ய வேண்டும். நீங்கள் அந்த நல்லமல்களை செய்தால்தான் உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிம்மதியானதாக, மனமான வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி தருவதாக வாக்களித்துள்ளான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டுமா? அல்லாஹ்வை பயந்த நிலைமையில் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். உள்ரங்க வாழ்க்கையிலும் சரி, வெளிரங்க வாழ்க்கையிலும் சரி, உள்நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உள்ளூரிலும் சரி, வெளியூரிலும் சரி, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் தக்குவாதாரிகளுடன் இருக்கிறான். கண்ணியமானவர்களை, உலகத்துடைய வாழ்க்கையில் எவ்வளவு தக்குவாவை எடுத்துக்கொள்கிறோமோ, எவ்வளவு அல்லாஹ் பயப்படுகின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் தக்குவாதாரிகளுக்கு தான் உதவி செய்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்கின்ற என்றால், நபியுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறோம் என்றால், கண்ணியமானவர்களை, உலகத்துடைய வாழ்க்கை அது மனமான வாழ்க்கையாக மாறும். கண்ணியமானவர்கள், ஒரு மனிதன் வீடொன்றை கட்டுகிறான், இரண்டு மாடி கட்டுகிறான், மூன்று மாடி கட்டுகிறான், நிம்மதி கிடைக்குமா? கண்ணியமானவர்களை, இல்லை, நிம்மதி கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதன் தீனுடன் வாழ்கிற மனிதன், அவன் குடிசையில் வாழ்கிறான், ஆனால் தீனோடு இருக்கிறான், அவன் நிம்மதியாக வாழ்கின்றான். கண்ணியமானவர்களை, இந்த கல்லால், இந்த சிமெந்தியால், இந்த மண்ணால் நிம்மதியை கொடுக்க முடியுமா? அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிம்மதி என்பது அல்லாஹ்வுடைய தீனில் மாத்திரம்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களை, ஒரு மனிதன் வாகனத்தை வாங்கினான், இந்த வாகனத்தில் போகிறான். கண்ணியமானவர்கள், வெளியால் போகின்ற மனிதர் சொல்லுவான், இந்த மனிதன் வாகனத்தில் போகக்கூடிய மனிதன், கண்ணியமானவர்களை, வாகனத்தில் போகக்கூடிய மனிதன், அவன் வெளியால் போகக்கூடிய மனிதன் சொல்லுகிறான், இவர் நிம்மதியாக பயணம் செய்கிறார், இந்த வாகனத்தில் போகிறார், இவ்வளோ பெரிய வாகனம் இந்த வாகனத்தில் செல்கிறார், இவ்வளோ பெரிய வாகனம், இவ்வளோ விலை உயர்ந்த வாகனம் இந்த வாகனத்தில் செல்கின்ற மனிதன் நிம்மதியாக இருக்கிறாரே என்று கூறுவோம். நாங்களும் பேசுவோம். கண்ணியமானவர்களை, வெளிரங்கமாக அப்படி விளங்கினாலும் உள்ரங்கமாக நெருப்பு பத்திக் கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. காரில் போகிறார்கள், ஆனால் உள்ளால பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு ஏழை, அவன் தீன்தாரியாக இருக்கிறான், அவனுடைய ஒரு சைக்கிளை வைத்து, அவனுடைய சைக்கிளே முன்பகுதியில் அவனுடைய மனைவியை வைத்து அவன் சைக்கிளிலே பிரயாணம் செய்கிறான், ஆனால் அவன் நிம்மதியாக வாழ்கிறான். கண்ணியமானவர்களே, அதுவும் இரும்பு துண்டு, இதுவும் இரும்பு துண்டு, இந்த இரும்பு துண்டால் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்க முடியுமா? கண்ணியமானவர்களே, இரும்பு துண்டு முடிவு செய்கிறதல்ல, கல் மண் சிமந்தி முடிவு செய்கிறதல்ல கண்ணியமானவர்களே இந்த நிம்மதி, குழந்தை முடிவு செய்கிறதல்ல கண்ணியமானவர்களே. உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாலிஹான நல்ல அமல்களை கொண்டுதான் உலகத்துடைய வாழ்க்கை நிம்மதியாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையில், நாளை ஆகிரத்துடைய வாழ்க்கையை குறிப்பாக, குறிக்கோளாக வைத்து வாழும் மனிதனுக்கு தான் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். கண்ணியமானவர்கள், உலகத்திலே பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கிருந்தாலும் எனக்கு திடீரென்று மௌத்து வந்துவிடும், இந்த மௌத்து திடீரென்று வந்துவிடும், இந்த மௌத்துடைய சிந்தனையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும். இந்த மௌத்துடைய சிந்தனை வாழ்ந்தால்தான் அவன் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள இலேசாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்கள் உலகத்திலே எந்தளவு பாவம் செய்கிறோம் என்றால், பாவம் செய்து செய்து நம்முடைய உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்து விழுந்து எங்களுடைய உள்ளம் கல் நஞ்சமாக மாறிவிட்டு இந்த உள்ளத்திற்கு எது சொன்னாலும் படுவது கிடையாது. ஒரு நல்ல புத்திமதி குரான் ஹதீஸை பேசினால் உள்ளத்துக்கு இறங்குவது கிடையாது. ஏன்? அந்த அளவுக்கு பாவம், சின்ன சின்ன பாவங்களை செய்து அந்த உள்ளம் என்ற அந்த பரிசுத்தமான இடத்தை கருப்பு புள்ளிகள் விழுந்து இந்த உள்ளம் கல் நஞ்சமாக மாறிவிடுகிறது. எவர் எதை சொன்னாலும் எங்களுக்கு கேட்பதற்கு
நாம் தயாராக இல்லை கண்ணியமானவர்களே. நாங்கள் அந்தளவுக்கு பாவத்தில் ஈடுபடுகிறோம். பாவக்கரைகளால் எங்களோட உள்ளம் கெட்டு போய்விட்டது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நல்லவனாக சாலிகான மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால், அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் அவனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதுவும் பரிசுத்தமாக தான் இருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஜஸதி முலுகா இதா சலுஹத் சலுஹல் ஜஸத் சீராகினால் இது நல்லதாகிவிட்டால் இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லதாகிவிடும். இந்த சதை கட்டி கெட்டு போனால் அவனுடைய உடலுறுப்பு அனைத்தும் கெட்டு போய்விடும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அலா நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அதுதான் கல்வி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் சாலிகான மனிதனாக மாற வேண்டும் என்றால் உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல மனிதனாக அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் மாற வேண்டுமென்றால் நம்முடைய காதுகளால் நாங்கள் நல்ல உபதேசங்களை கேட்க வேண்டும். நல்ல உபதேசங்களை கேட்டுவிட்டு அது உள்ளத்தால் கேட்க வேண்டும். உள்ளத்தால் கேட்டுவிட்டு அதை உள்ளத்தால் ஏற்று அவர்கள் உள்ளத்தால் ஏற்று அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் செவி சாய்ந்து கேட்பார்கள், செவி சாய்ந்து கேட்டு அதிலே அழகானவைகளை பின்பற்றுவார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக மாற வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொரு புத்திமதிகளையும் உலமாக்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு புத்திமதிகளையும் உபதேசங்களை கேட்டு நாங்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு நியத்து வைக்க வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கையை நல்லவனாக மாற வேண்டும். பாவ செயலிலே பாவத்திலே குற்றத்திலே மூழ்கி இருக்கும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் இந்த கல்புடைய கருப்பு புள்ளிகளை நாங்கள் அழிக்க முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்கள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் துஆ இஸ்திஃபாரில் ஈடுபட்டோம் என்றால் இந்த உள்ளத்துடைய நோய்கள் எல்லாம் பறந்துவிடும். உலகத்திலே படுபயங்கரமான மோசமான பாவி கூட நல்லவனாக மாறிவிடுகின்றான் இந்த நல்ல உபதேசத்தின் காரணமாக. அவனுடைய காதிலே விழுகின்ற நல்ல உபதேசத்தின் காரணமாக அவன் அந்த காதிலே விழுந்த உபதேசத்தை உள்ளத்திற்கு போட்டுக்கொள்கிறான். அவன் நினைக்கிறான், நான் இன்றிலிருந்து திருந்தி வாழ வேண்டும். நினைத்தபடி அவன் முயற்சியை எடுக்கிறான். அல்லாஹ் பல வழிகளை திறந்து கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் சொல்கிறான், யார் எங்களுடைய பாதையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பல வழிகளை திறந்து கொடுப்போம். நியத்து வைக்க வேண்டும் நல்லவர்களாக சாலிகானவர்களாக மாறிவிடுவதற்கு. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாதவர்களாக நல்லடியார்களாக வாழ்ந்தால்தான் உலகத்துடைய வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்துடைய வாழ்க்கை வீணானது, விளையாட்டானது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மூழ்கி ஏமாந்து எங்களுடைய மௌத்து நெருங்கும் பொழுதுதான் எங்களுக்கு விளங்குமே தவிர எவ்வளவு சொன்னாலும் எங்களுடைய காதுகளில் மாத்திரம் நாங்கள் கேட்டுவிட்டு மறந்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் திடீரென்று மௌத்துகள் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மௌத்துடைய சிந்தனை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த மௌத்துடைய சிந்தனை, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருமுறை சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டு கதைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள் வந்து, அக்ஸிரு ஜிக்ர ஹாதிமல்லத்தாத் அல் மௌத். சொன்னார்கள், உங்களுடைய உலக இன்பங்களை அடியோடு முறையடிக்கக்கூடிய ஒன்றிருக்கின்றது, அதுதான் மௌத். அந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். நீங்கள் சிரித்துக்கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று வந்துவிடும். அந்த திடீரென்று வந்துவிடும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய மௌத்தை, உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்கு வந்து விடுவார். ஐனமா தகுனு யுதுரிக்குமல் மௌத்து வலவு குந்தும் ஃபி புரூஜி முஷையதா. நீங்கள் பலமான இரும்பு கோட்டையில் இருந்தாலும் கூட உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு, உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்கு வந்து விடுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அப்படிதான் நாங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நாள் மௌத்தாக தான் போகிறோம். கண்ணியமானவர்கள், இந்த மௌத்து வெற்றிகரமான மௌத்தாக மாறிவிட வேண்டும் என்றால், உலகத்திலே நாங்கள் சாலிகான நல்லடியார்களாக வாழ்ந்தோம் என்றால் தான் உலகத்துடைய வாழ்க்கையிலே கண்ணியமான மௌத்து கிடைக்கும். கடைசி முடிவு நல்லதாகவும். கண்ணியமானவர்களே, உலகத்திலே பாவத்திலே மூழ்கி கடைசி நேரம் இறுதி நேரத்திலே மனிதன் கேட்பானாம், யல்லா இன்னும் சிறிது நேரம் அவகாசம் கொடியாள்லா, நான் சிறிது அமல்களை செய்து வருகிறேன், சதகா கொடுத்து வருகிறேன், தான தர்மம் செய்து வருகிறேன், யல்லா எனக்கு சிறிது அவகாசம் தாயாவா கேட்பான். அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, ஏன் நாங்கள் உலகத்துடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டோம்? கண்ணியமானவர்களே, புத்திசாலிகளாக மாறிவிட வேண்டும். புத்திசாலி யார் என்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கையு சுமந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யார் என்றால், மௌத்துக்கு பிறகு
உண்மையாகுள்ள வாழ்க்கைக்கு அவன் இந்த துன்யாவிலே தயார் செய்கிறானே, இவன் தான் உண்மையான புத்திசாலி. நபியர்கள் சொன்னார்கள், எவன் மடையன் யார் தெரியுமா, உலகத்திலேயே வாழ்க்கையில் வலாஜிஸ் மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லா, யார் மடையன் யார் என்றால், இவன் இவனுடைய நஃப்ஸு சொல்கிற பிரகாரம், இவனுடைய புத்தி சொல்கிற பிரகாரம் வாழ்ந்துவிட்டு எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு அல்லாஹுவின் மீது மேலெண்ணம் வைக்கிறானே, இவன் தான் உலகத்திலே ஆகப்பெரிய மடையன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழ்க்கையில் நாங்கள் புத்திசாலிகளாக மாறுவோமாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த புத்திசாலிகளாக நாளை மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.